இன்று ஜூன் 29ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு சனிக்கிழமை. தலைப்புச் செய்திகள். மத்திய மற்றும் மாகாண என்டிபி கட்சி தலைமைகள் இணைந்து செயற்பட வேண்டும் என அந்த கட்சியின் தலைவர் ஜகுன் சிங் குறிப்பிட்டுள்ளார். அரசு தலைவருக்கான தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிடப் போவதாக ரன் விக்ரமசிங்க பொதுஜன பெருமனவுக்கு அறிவித்துள்ளார். சீனா சென்றுள்ள முன்னாள் அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்ச பீஜிங்கில் சீன விவகார பிரதி அமைச்சரை சந்தித்துள்ளார். நேற்றிரவிலான விவாதத்திற்கு தலைமை தாங்க வேண்டிய பிரதமர் மோடி அதை விரும்பாமல் இருப்பது துரதிருஷ்டவசமானது என்று ராகுல் காந்தி குற்றம் சுமத்தியுள்ளார். பலஸ்தீன பகுதியில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருவதாக ஜெர்மனி குற்றம் சுமத்தியுள்ளது. வணக்கம். மத்திய மற்றும் மாகாண என்டிபி கட்சி தலைமைகள் இணைந்து செயற்பட வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் ஜக்மித் சிங் குறிப்பிட்டுள்ளார். மத்திய மற்றும் மாகாண என்டிபி கட்சி தலைமைகள் இணைந்து செயற்பட வேண்டும் என அந்த கட்சியின் தலைவர் ஜக்மித் சிங் குறிப்பிட்டுள்ளார். என்டிபி கட்சியின் மாகாண பிரிவுகளுக்கும் மத்திய கட்சிக்கும் இடையிலான பிளவுகள் பிழையானது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக அல்பேட்ரா மாகாண என்டிபி கட்சியின் உறுப்பினர்கள் பிரிந்து செல்வது குறித்து அதிகம் பேசி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு சவால் விடுக்க வேண்டுமாயின் கட்சியின் அனைத்து தரப்புகளும் இணைந்து செயற்பட வேண்டியது அவசியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். ஐக்கியத்துடன் இணைந்து செயற்படுவதன் மூலம் மட்டுமே இலக்குகளை அடைய முடியும் என்றும் ஜக்மித் சிங் தெரிவித்துள்ளார். எவ்வாறெனினும் அல்பேட்ரா மாகாணத்தின் என்டிபி கட்சியின் புதிய தலைவர் நஹித் நான்சி பிளவடைந்து செல்வது குறித்து பேசி வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவின் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் ஆளும் புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் உறுப்புரிமையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஒன்டாரியோவின் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் ஆளும் புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஒன்டாரியோ மாகாண சட்டமன்றின் உறுப்பினர் கோல்டி ஹமாரி இவ்வாறு பணி நீக்கப்பட்டுள்ளார். உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோ மாகாண முதல்வரும் புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவருமான டக்ஃபோர்ட் ஹமாரியை பணி நீக்குவதாக நேற்று அறிவித்தார். கட்சியின் தலைமைக்கும் ஏனைய உறுப்பினர்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்காமை உள்ளிட்ட சில குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஹமாரி பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது ஒரு கடினமான தீர்மானம் என்ற போதிலும் ஹமாரி தொடர்ந்தும் கட்சிக்குள் அங்கம் வைக்க முடியாது என்று ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். டொரண்டோ காவல்துறை சேவை சபையின் உறுப்பினர் மையத்திலிருந்து வர்த்தகரும் சமூக செயற்பாட்டாளருமான நாட்டன் ஸ்பென்சர் நீக்கப்பட்டுள்ளார். டொரண்டோ காவல்துறை சேவை சபையின் உறுப்புரிமையிலிருந்து வர்த்தகரும் சமூக செயற்பாட்டாளருமான நெட்டின் ஸ்பென்சர் நீக்கப்பட்டுள்ளார். நகராட்சி நிர்வாகத்தினால் அவசர பிரேரணையொன்றின் மூலம் இவ்வாறு பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பிரேரணை குறித்து விவாதம் செய்யாமலேயே நேடினை பணி நீக்குவதற்கு நகராட்சி நிர்வாகம் தீர்மானித்தது. இந்த தீர்மானம் தமக்கு பெரும் ஏமாற்றத்தை அளிப்பதாக நெடின் தெரிவித்துள்ளார். போலி குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பொறுப்பற்ற வகையில் தாம் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்வரும் அரசு தலைவருக்கான தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிடப் போவதாக ரணில் விக்ரமசிங்க பொதுஜன பெரமுனவுக்கு அறிவித்துள்ளார். எதிர்வரும் அரசு தலைவருக்கான தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிடப் போவதாக ரணில் விக்ரமசிங்க பொதுஜன பெரமுனவுக்கு அறிவித்துள்ளார். ராஜபக்சகளது கூட்டினை முன்வைத்து தேர்தலில் களமிறங்கினால் வடக்கு கிழக்கு மாகாண வாக்குகள் கிட்டாது என்ற அச்சத்தின் மத்தியில் அரசு தலைவருக்கான தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிடப் போவதாக ரன் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். சிறுபான்மை கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை ஒன்றிணைக்க வேண்டியிருப்பதால் தான் நிச்சயமாக பொது வேட்பாளராக போட்டியிடுவேன் என்று அவர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே பொதுஜன பெரமுனவின் அரசு தலைவருக்கான வேட்பாளராக போட்டியிடும் வாய்ப்பு ரன் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட மாட்டாது என்று ராஜபக்சகளது நெருங்கிய சகாவான உதயசிங்க விருதுங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் தேர்தலில் பொதுஜன பெரமுனவின் ஆதரவு ரன் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் உள்ளனர். எனினும் பொதுஜன பெரமுனவின் பல முக்கிய அமைச்சர்களும் மூத்த தலைவர்களும் பல கட்சிகளுடன் இணைந்து விரைவில் ரன் விக்ரமசிங்கவை எதிர்வரும் அரசு தலைவருக்கான தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கும் பொது கூட்டணியொன்றை உருவாக்க நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையிலேயே பொது கூட்டணியின் பொது வேட்பாளராக களமிறங்கப் போவதாக ரன் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். சீனா சென்றுள்ள முன்னாள் அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்ச பீஜிங்கில் சீன வெளி விவகார பிரதி அமைச்சர் சன் வீடோங்கை நேற்று சந்தித்தார். சீனா சென்றுள்ள முன்னாள் அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்ச பீஜிங்கில் சீன வெளிவிவகார பிரதி அமைச்சர் சன் வீடோங்கை நேற்று சந்தித்தார்.
இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பங்காளித்துவத்தை மீண்டும் வலியுறுத்தும் வகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இலங்கையும் சீனாவும் பட்டுப்பாதை திட்டத்தின் முன்முயற்சியில் மிக சிறந்த பங்காளிகளாக இருப்பதாக பிரதமர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மஹிந்த ராஜபக்ச சீனாவின் பழைய நண்பர் என்று குறிப்பிட்ட சீனாவின் பிரதமர், இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்திக்கு சீனா தனது அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என்றும் உறுதியளித்துள்ளார். பாதுகாப்பு தரப்பினரால் மீட்கப்பட்ட 600 கிலோகிராமிற்கும் அதிக நிறையுடைய போதைப் பொருட்கள் எரியூட்டப்பட்டு அழிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதுகாப்பு தரப்பினரால் மீட்கப்பட்ட 600 கிலோகிராமுக்கும் அதிக நிறையுடைய போதைப் பொருட்கள் எரியூட்டப்பட்டு அழிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. புத்தளம் வனாத்தவில்லு பகுதியில் குறித்த போதைப் பொருட்கள் எரியூட்டப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் நீதிவான் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதிநிதிகள், அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகளின் மேற்பார்வையில் இந்த பணிகள் இடம்பெற்று வருவதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் காவல்துறைக்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாட்டுக்கு அமைய திருகோணமலை உப்புவள்ளி காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். திருகோணமலையில் ஆஸ்திரேலிய பெண் சுற்றுலா பயணி ஒருவர் காணாமல் போயுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றது. இது தொடர்பில் காவல்துறைக்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாட்டுக்கு அமைய திருகோணமலை உப்புவள்ளி காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கடந்த 22ஆம் தேதி நாட்டுக்கு வருகை தந்த 25 வயதுடைய டேமர் எமிட்டா என்ற இஸ்ரேலிய பெண் சுற்றுலா பயணியை இவ்வாறு காணாமல் போயுள்ளார். அவர் இணையவழி ஊடாக திருகோணமலையில் உள்ள விடுதியில் அரையொன்றை முன்பதிவு செய்து 22ஆம் தேதி அங்கு தங்கியுள்ளார். இந்த நிலையில் அவர் 26ஆம் தேதி முதல் காணாமல் போயுள்ளார். இதையடுத்து விடுதியின் உரிமையாளர் காவல்துறைக்கு முறைப்பாடு செய்துள்ளார். காணாமல் போன சுற்றுலா பயணி தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் இதுவரை எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை என உப்புவழி காவல்துறை பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். இலங்கை வங்குரோத்து நிலையில் இருந்து மீண்டுள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு பட்ராநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடொன்றின் பொருளாதாரத்தை தயார்படுத்துவது மிகவும் அவசியமானது எனவும், நாட்டுக்குள் பொருளாதார நிலைமையை ஏற்படுத்த தவறு இருந்தால் இலங்கையும் வங்குரோத்து நிலையில் இருந்திருக்கும் என குறிப்பிட்ட ஜனாதிபதி, கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இலங்கை தற்போது முதல் படியை எடுத்துள்ளது. இதன்படி இலங்கை வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுள்ளது. தற்போது பொருளாதார மாற்ற சட்டத்தை நிறைவேற்றி அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். எனினும் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் அந்த செயல்முறையை செய்வது கடினமாகும். எனவே அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளின் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய இலங்கை காலநிலை மாற்ற மாநாட்டில் முன்மொழிந்ததாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இணையவழி நிதி மோசடியில் ஈடுபட்ட 30 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்டபதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ இதனை தெரிவித்துள்ளார். இணையவழி நிதி மோசடியில் ஈடுபட்ட 30 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்டபதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ இதனை தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு பகுதியில் உள்ள விடுதியொன்றில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போதே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை பேச்சாளர் தெரிவித்தார். அதே நேரம் முன்னதாக இலங்கையிலிருந்து இணையவழி நிதி மோசடியில் ஈடுபட்டு குற்றச்சாட்டில் 115 இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டனர். குற்றப்புலனாய்வு திணைக்களம் பல பகுதிகளில் முன்னெடுத்த சுற்று வளைப்புகளின் போது குறித்த 115 பேரும் கைதாகியுள்ளார்கள். தலங்கம்பு மாதிவெல மற்றும் நீர்கொழும்பு கொச்சிக்கடை ஆகிய பகுதிகளில் வைத்து அவர்கள் கைதாகியுள்ளார்கள். கைதானவர்களிடம் இருந்து மடிக்கணினி, கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேவேளை இணையவழி ஊடாக நிதி மோசடி ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் கடந்த திங்கட்கிழமை நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் வைத்து 33 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். கைதானவர்கள் பாகிஸ்தான், நேபாளம், மலேசியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான விவாதத்திற்கு தலைமை தாங்க வேண்டிய பிரதமர் விவாதத்தை விரும்பாமல் இருப்பது துரதிருஷ்டவசமானது என்று காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சுமத்தியுள்ளார். நீட் தேர்வு தொடர்பான விவாதத்திற்கு தலைமை தாங்க வேண்டிய பிரதமர் விவாதத்தை விரும்பாமல் இருப்பது துரதிருஷ்டவசமானது என்று காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சுமத்தியுள்ளார்.
இந்த விடயத்தில் தாங்கள் விவாதத்திற்கு தயாராக உள்ளோம். நாங்கள் அரசாங்கத்துடன் சண்டையிட விரும்பவில்லை என்று ராகுல் காந்தி கூறியுள்ளார். கடந்த மே 5ஆம் தேதியன்று நாடு முழுவதும் 557 நகரங்கள் மற்றும் 14 வெளிநாடுகளில் நீட் தேர்வு நடைபெற்றது. சுமார் 24 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்த நிலையில் 23 லட்சம் பேர் வரை தேர்வில் கலந்து கொண்டார்கள். இந்த நிலையில் கடந்த ஜூன் 5ஆம் தேதி வெளியான முடிவுகளின்படி 13,16,268 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். எனினும் இந்த ஆண்டு வெளியான முடிவுகளிலும் தேர்விலும் முறைகேடு நடந்துள்ளதாக முறைப்பாடு எழுந்துள்ளது. இந்த நிலையில் நீட் தேர்வு தொடர்பாக நாடாளுமன்றில் விவாதத்திற்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு முடித்து மேல்நிலை பள்ளி படிப்பிற்கு செல்லும் மாணவர்களுக்கு மாநில அரசால் வழங்கப்படும் இலவச ஈருருளிகள் தரமானவையாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு முடித்து மேல்நிலை பள்ளி படிப்புக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாநில அரசால் வழங்கப்படும் இலவச ஈருருளிகள் தரமானவையாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பழனியப்பன் சிதம்பரம் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு அரசு வழங்கிய இலவச ஈருருளிகளின் தரக்குறைவு குறித்து மாணவர்களும் ஆசிரியர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தரமில்லாத ஈருருளிகளை வேறு வழியில்லாமல் விற்க வேண்டிய கட்டாயம் மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை வழங்கப்பட்டுள்ள தரமில்லாத ஈருருளிகளை திரும்ப பெற்று அவற்றுக்கு மாற்றாக தரமானவற்றை மேல வழங்குவதுடன் தரமற்ற ஈருருளிகளை தயாரித்த நிறுவனங்களுக்கு எதிராக சட்டப்படியான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்றும் சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு இந்திய அளவில் முதலிடத்தை நோக்கி முன்னேறி வருகின்றது என்று முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் தமிழகம் இந்திய அளவில் முதலிடத்தை நோக்கி முன்னேறி வருகிறது என்று முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் உரையாற்றிய போதே முதலமைச்சர் முக ஸ்டாலின் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழ்நாடு அமைதி மிகுந்த மாநிலமாக திகழ்கிறது. திருவிழாக்களை எந்த பிரச்சனையுமின்றி அமைதியாக நடத்தி காட்டியுள்ளோம். அறிவிக்கப்பட்ட 190 திட்டங்களில் 179 திட்டங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளன. குற்றங்களை குறைக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தமிழ்நாட்டின் அனைத்து துறைகளும் இந்திய அளவில் முதலிடத்தை நோக்கி முன்னேறி வருகின்றன. எனது அமைச்சரவை சகாக்களால்தான் அரசுக்கு இந்த வெற்றி கிடைத்துள்ளது. அவர்களுக்கு நன்றி என்று கூறியுள்ளார். லடாக் பகுதியில் உள்ள சீன எல்லையில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் ராணுவ வீரர்கள் பயணித்த வாகனம் மூழ்கியதால் 5 இந்திய ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். லடாக் பகுதியில் உள்ள சீன எல்லையில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் ராணுவ வீரர்கள் பயணித்த வாகனம் மூழ்கியதால் 5 இந்திய ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் ஆற்றை கடக்க முயன்ற போது வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்டு உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார். அவர்களுடைய குடும்பத்தினருக்கு இந்த தேசம் துணை நிற்கின்றது என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். அதிகாலை 1 மணி அளவில் D-72 டேங்க் வாகனத்தில் ராணுவ வீரர்கள் பயிற்சி மேற்கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு ஜெர்மனி அரசாங்கம் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. ஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு ஜெர்மனி அரசாங்கம் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. பலஸ்தீனத்தின் காசா பகுதியில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டங்களை மீறி இஸ்ரேல் இவ்வாறு அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இருநாட்டு தீர்வு திட்டத்தை மயிலப்படுத்தும் வகையிலான நகர்வுகளையே இஸ்ரேல் முன்னெடுத்து வருவதாக அது குறிப்பிட்டுள்ளது. பலஸ்தீன பகுதிகளில் இஸ்ரேல் குடியேற்றங்களை நிறுவி வருவதாகவும் அது ஏற்புடையதல்ல என்றும் ஜெர்மனி குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இஸ்ரேல் விவகாரத்தில் பிரித்தானியாவை தலையீடு செய்வதனை காலம் தாழ்த்தும் என தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் இஸ்ரேல் விவகாரத்தில் பிரித்தானியா தலையீடு செய்வதனை காலம் தாழ்த்தும் என தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடிவிடாந்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. காசாவில் போர்க்குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தி இவ்வாறு பிடிவிடாந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு விவகாரத்தில் பிரித்தானியாவின் தலையீடு அரசியல் ரீதியானது என்று சில தரப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். பாகிஸ்தானில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெப்ப அலை வீசி வருவதால் 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல் தெரிவிக்கின்றது. பாகிஸ்தானில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெப்ப அலை வீசி வருவதால் 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றது. குறிப்பாக அங்குள்ள சிந்து மாகாணத்தில் 50 டிகிரி செல்சியஸை தாண்டி வெயில் அதிகமாக இருக்கிறது.
இது கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அதிகபட்சமாகும். எனவே பொதுமக்கள் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது. அதே சமயம் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் மக்கள் பெரும் துயரத்தை அனுபவித்து வருகிறார்கள். இதற்கிடையே அதிக வெயில் காரணமாக பலருக்கு நீரிழப்பு, காய்ச்சல், மூச்சு திணறல் போன்றவை ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக முதியவர்கள் இதில் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வருவர்களில் சிகிச்சை பலனின்றி 568 பேர் கடந்த 6 நாட்களில் பலியாகி உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றது. இத்துடன் டிவிஐ செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.